எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தனி வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ தனி வட்டியில் இருக்க கணக்குகளெலாம் நாம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது மெத்தட் 1. இப்போ அதோட க்வெஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். ஒரு தனி வட்டியில் 1/9 முதலும் ஆண்டும் வட்டி சதவீதமும் சமமாக உள்ளது எனில் வட்டி சதவீதம் வந்து என்னவாக இருக்கும்? அப்போது இந்த தனி வட்டியில் 1/9 முதலும் ஆண்டும் வட்டி சதவீதம் சமமாக இருக்குது. அப்போது அதனோட வட்டி சதவீதம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போது ரூட் 100 இன்ட்டு, இங்கே என்ன முதல் கொடுத்துருக்காங்க, 1/9, இப்போது 1/9. இப்போது இது கேன்சல் எப்படி வரும், 100/9. இப்போது இந்த ரூட்க்கு வெளியே எடுத்தால் 100 வந்து வெளியே எடுத்தால் என்ன வரும், 10. இது 3. இப்போது இதை வந்து இன்னும் சுருக்குனா என்ன வரும், 3/1/3%. அப்போது இதுதான் அந்த ஆன்சர். இப்போ வட்டி வீதம் என்ன, 3/1/3%. இப்போ நம்ம மெத்தட் 2 பார்க்க போகிறோம். அதோட க்வெஸ்சன் என்னென்னு பார்க்கலாமா. ஒரு தொகை 10 ஆண்டுகளில் தனி வட்டி மூலம் இரட்டிப்பாகிறது எனில் ஆண்டுக்கு அதன் வட்டி வீதம் எவ்வளவு? இதுதான் அந்த க்வெஸ்சன். இதுக்கு ஆன்சர் எப்படி இருந்தானா, இப்போனா ஒரு தொகை வந்து 10 வருஷத்தில் தனி வட்டி மூலம் இரட்டிப்பாகிறது, அதாவது ஒரு தொகை வந்து 2 மடங்கு ஆகிறது 10 வருஷத்தில். அப்போது ஆண்டுக்கு அதன் வட்டி வீதம் எவ்வளவாக இருக்கும் பார்க்கலாமா. இப்போ வந்து ஒரு தொகை வந்து நாமளாக ஒரு அசியூம் பண்ணிக்கலாம், 100 எடுத்துங்க. இது வந்து அதாவது 2 மடங்கு, சரிங்களா? 2 மடங்குன்னா என்ன ஆகும், 100 என்ன ஆகும்னா 200 ஆகும். அப்போது 200 ஆச்சா, அப்போது இதை என்ன பண்ணலான்னா 200 இந்த 100 மைனஸ் பண்ணிங்க, இப்போது 100 வரும். இப்போ 100 வந்ததுனால் இதை எப்படி பண்ணலான்னா, இப்போ வந்து இந்த 100 இப்போ வந்து ஆன்சர் வந்து 100 வந்து இந்த 10 ஆண்டுகள் பார்த்தீங்களா, இந்த 10 ஆண்டுகளால் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 10. இப்போது 10%. இதுதான் அந்த ஆன்சர். அப்போது வட்டி வீதம் என்னென்னா 10%. இப்போ வந்து மெத்தட் 3 பார்க்க போகிறோம். அதோட க்வெஸ்சன் என்னென்னு பார்க்கலாமா. ஒரு தொகை 20 ஆண்டுகளில் தனி வட்டி மூலம் 3 மடங்காகிறது எனில் ஆண்டுக்கு அதன் வட்டி வீதம் என்ன? இப்போ அதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணால், பார்த்தீங்கன்னா 20 வருஷத்தில் தனி வட்டி மூலம் 3 மடங்காகிறது. இப்போ எனில் ஆண்டுக்கு, இப்போ ஆண்டுக்கு அதன் வட்டி வீதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 3 மடங்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போ 3 மடங்கு இருக்கும்போது என்னென்னா, 3 மடங்குனா 300 வச்சுங்க, 300. இப்போ 100, ஒரு 100 ரூபாய் தான் வந்து 3 மடங்கு ஆக்கினா 300. அப்போது அந்த 100 ரூபாய் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 200 வரும். இப்போ 200 ஆச்சுங்களா. இப்போ 200 இந்த ஆன்ஸ் 200 வந்து இங்கே என்ன பண்ணோம், 20 வருஷம். இப்போது 20 டிவைட் பண்ணிக்கணும். 20 டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னாக்கா, 10. அப்போது இதுதான் ஆன்சர், 10%. இப்போ நம்ம மெத்தட் 4 பார்க்கலாம். இதோட கேள்வி என்னன்னு பார்க்கலாமா. ஒருவர் 600 ரூபாயை வந்து 4 வருடங்களுக்கும் 650 ரூபாயை வந்து 650 ரூபாயை 6 வருடங்களுக்கும் தனி வட்டி கொடுக்கிறார் எனில் அதன் வட்டி வீதம் என்னவாக இருக்கும்? இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இது கேன்சர் எப்படி இருந்தானா, இப்போ வந்து ஒருவர் வந்து 2 தொகையை வந்து கொடுக்குறாரு, 600 ரூபாய்க்கு 4 வருஷத்துக்கும் 650 ரூபாய் வந்து 6 வருஷத்துக்கும் கொடுத்தா அப்போ தனி வட்டி என்ன இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன வந்து போடணும்னா, வட்டினா 6. இப்போது 6 பார்த்திங்கன்னா 6 என்ன பார்க்கலாம், வட்டி வீதம் 6 என்னவாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அதுக்கு என்ன ஃபார்முலா, 100 × A2 − A1 / A1 T2 − A2 T1. ஓகேவா, இதுதான் அதோட ஃபார்முலா. இதை வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இதில் வந்து A2 A1 இருக்கு இல்லையா, இது வந்து அமௌண்ட் 1 வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து 450 வந்து
அமௌண்ட் டூன்னு வச்சுங்க. அப்புறம் வந்து இது வந்து T1-உம் இதை T2-னு வச்சுங்க. இப்போ இதை வச்சு எப்படி அதை போடலான்னு பார்த்தீங்கன்னா 100 இன்ட்டு ஏட்டு என்ன 650 A1 600 இப்போ டிவைட் பை A1 வந்து 600 இன்ட்டு T2 என்ன 6 பார்த்தோம் இல்லையா. அப்போ ஏட்டு வந்து 650 T1 வந்து 4. இப்போ என்ன இருக்குன்னா போடுங்க ஆன்சர் 100 இன்ட்டு மைனஸ் பண்ணால் 15 வரும். இது வந்து அப்புறம் வந்து 600. இப்போ என்ன ஆன்சர் வரும் 5000. இது இது மைனஸ் பண்ணால் 1000. இப்போ இது கேன்சல் பண்ணால் 5%. அப்போ வட்டி வீதம் என்ன 5%.